அஜய், எங்களை பாப்பரே ஸ்டெட் சைடில் ஸ்கோர் பார்க்குறீங்க போல இருக்கு. எப்படி எங்களை ஸ்ரீலங்கா நல்லா விளையாடுதா? நேற்று ஃபுல்லாக என்ன கோமாளா இருந்தீங்களா? ஏன் கஜே மச்சா தோத்துட்டாங்க ப்ரோ? உண்மையாவா? நான் நினைச்சேன் ப்ரோ பாகிஸ்தானில் போயிட்டு ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு சம்பவம் செய்யுமென்ட்டு. இப்போ பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு பாகிஸ்தான் சம்பவம் செஞ்சு விட்டா. செஞ்சிட்டாங்களே கஜே. இப்போ உங்களோட வீட்டை வந்துட்டு ஒரு கெஸ்ட் வராது. நீங்கள் கெஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரியாணி ஆக்கி கொடுக்குறீங்க. அந்த பிரியாணி அன்னைக்கெண்டு பார்த்து ஃபுட் பாய்சன் ஆகுது. ஃபுட் பாய்சன் ஆகினதால உங்களோட கெஸ்ட்டும் பாதிக்கப்படுறாரு. கெஸ்ட் பாதிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை மற்ற ஆக்கள்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட வீட்டை எந்த கெஸ்ட்டுமே வாரங்கள். இது சும்மா இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு நடக்குது. இப்படி இந்த சம்பவம் நடக்கிறதால நீங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறீங்க. ஏன் எங்களோட வீட்டை யாருமே வாராங்க இல்லை எந்த கெஸ்ட்டுமே வராங்க இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களை வீட்டை ஃபெஸ்ட்டுக்கு வந்தார் தானே அந்த கெஸ்ட். அவர் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களோட வீட்டை வந்துட்டு வாராரு. அப்போ நீங்கள் அவருக்கு எவ்வளோ நன்றி கடனாக இருக்கணும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மட பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சீரீஸை சொல்கிற மாதிரி இருக்கே. ஓம்காஜே, நான் அதைத்தான் வந்துட்டு கதைக்க வரேன். நாங்கள் பாருங்கள், பாகிஸ்தானில் வந்துட்டு 10 வருஷத்துக்கு பிறகு டெஸ்ட் மேட்சஸை கொண்டு போயிருக்கிறோமே. அப்போ எங்களுக்கு வந்துட்டு அவங்க நல்லா தானே கௌரவிச்சு அனுப்பணும். ஆனால் எங்களை டெஸ்ட் மேட்ச்சில் செஞ்சு அனுப்பியிருக்காங்க ப்ரோ. சும்மா இல்லை, நாங்களும் நிச்சயம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து மலையாள வந்து பாகிஸ்தான் தப்பிச்சிருந்துச்சு. ஆனால் உண்மையாக மலையாள பாகிஸ்தான் தப்பிச்சதில்ல, நாங்கள் தான் உண்மையாக மலையாள தப்பிச்சிட்டோம். ஓம்காஜே, இப்போ எங்களை ஸ்ரீலங்காவோட பெட்டிங் வந்துட்டு மிச்சம் மோசமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்தோம் ஸ்ரீலங்கா வந்துட்டு நியூசிலாந்தில் காட்டின மாதிரி ஒரு நல்ல பெட்டிங் பர்ஃபார்மன்ஸை பாகிஸ்தானில் காட்டுமென்னு சொல்லி. குறிப்பாக நம்மளோட மிக்கி யாதவர் சொல்லியிருந்தார், நம்மளோட குசல் மெண்டிஸ் இருக்கிறாரு, குசல் மெண்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவை லாங் வேக்கு எடுத்து கொண்டு போவார் டீம்மேட்டு. பார்த்தா குசல் மெண்டிஸால் தான் டீமே அவுட் ஆகுது. இல்லை கஜன், குசல் மெண்டிஸுக்கு நாங்கள் கொஞ்சம் காலம் கொடுக்கணும். ஆனால் குசல் மெண்டிஸோட பெட்டிங்கை பார்த்தா மிக்கி யாதர்ட அந்த கருத்து பொய்யா போய் அவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்த புது கோச்சாக இருந்து கொஞ்ச நாள் போயிடுவார் போல இருக்குது. ஏன்னா பாருங்கள், எங்களோட குசல் மெண்டிஸ் வந்துட்டு கடைசியாக விளையாடின 8 டெஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரே ரன் தான் 50 அடிச்சிருக்காரு. அதுவும் வந்துட்டு இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்த மேட்ச்சில். நான் நிற்கல குசல் மெண்டிஸ் எல்லாம் அடுத்த சீரீஸ் விளையாடுவாரான்னு. ஏன்னா எனக்கு கணக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்களே, அவரை மட்டும் வெனி நாங்கள் அவர் புது பிளேயர்னு சொல்லல. அது 2016-15 விளாட்றார். எனி நாங்கள் புது பிளேயர்னு சொல்லலை. அவர் ஒரு முக்கியமான பிளேயர், அவர் தேவையில்லாமல் இப்படி அவுட் ஆகிறதால எங்களுக்கு வந்து அங்கே மிடில் ஆர்டர் எல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் அவுட் ஆகும். நாங்கள் டக்குன்னு ஓல் அவுட் ஆகும். அதான் கஜன், எங்களை பேலன்ஸ் எங்களை மெச்ச மொமெண்டம் குழம்புனதுக்கும் குசல் மெண்டிஸில் விக்கெட் போனது முக்கிய காரணமாக இருந்துச்சு. அடுத்தது கஜன், நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம் வந்துட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ். நீங்கள் பாகிஸ்தான் பிளேயர்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது நசீம் ஷா. எங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அந்த எங்களோட 10 விக்கெட்லேயே 5 விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு. அதாங்க அஜயன், அவர் அந்த 5 விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் 2 டெஸ்ட் மேட்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தார். எடுத்தது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச வயசில் அந்த சாதனையை செஞ்ச ஒரு போலராக புது சரித்திரம் வேற படிச்சிருக்காரு. அதுவும் 16 வயசில். நாங்கள் 16 வயசில் ஓலர் எடுத்து கொண்டிருந்தோம். அவர் 16 வயசில் இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டேஜில் 5 விக்கெட் ஓல். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதல் வந்து பெட் கமின்ஸ் தான் இருந்தார். பெட் கமின்ஸ் மொஹமட் ஆமீர் ரெண்டு பேருக்கும் 18 வயசு இருந்தாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து 16 வயசுன்றது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு நல்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் தான். பட் நாங்கள் 5 விக்கெட் அதுவும் போகிற ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 145-146. அதான் நினைக்கிறேன் கஜன், அடுத்து அமீர் வந்துட்டு உருவாகிட்டு இருக்காரு போல இருக்கு பாகிஸ்தானில். கஜன், இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாகிஸ்தான் பெட்டிங்கை மறந்துட்டீங்க. அதை மறக்க முடியுமா ப்ரோ? ப்ரோ 2வது மேட்ச்ல 4 பேர் 2வது இன்னிங்ஸ்ல 4 பேட்ஸ்மேன், முதல் வந்து 4 பேட்ஸ்மேனும் 400 அடிச்சிருக்காங்க ப்ரோ. இது வந்து இன்டர்நேஷனல் ரேங்க்ல 2வதுல நடக்குது. முதலாவது இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு செஞ்சது. அதாவது சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், தினேஷ் கார்த்திக், வசிம் ஜாஸ்வர் இவங்க 4 பேரும் 100 அடிச்சாங்க. ஆனால் இது செகண்ட் டைம் இன்டர்நேஷனல் இதில் நடக்குது. ஆனால் இந்தியாவது பரவாயில்ல, பங்களாதேஷ் அந்த டைமில் பங்களாதேஷ் ஒரு 2009-10 பங்களாதேஷ் ஒரு ரிலேட்டபிளி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத டீம். பட் பாகிஸ்தான் அடிச்சிக்கிறது நம்மளுக்கு ஸ்ரீலங்காக்கு. இல்லை கஜன், அடுத்தது வந்துட்டு 190 வருஷம் வரலாறு இருக்கிற இந்த டெஸ்ட் போட்டியில் இப்படி ஒரு சாதனை வந்துட்டு இதுதான் வந்து நடந்தது 2வது முறை. அடுத்தது முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் கஜன், நேரத்தில் நடந்த கிரிக்கெட் கலாட்டா எபிசோட்ல எல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள திசை பேரெல்லாம் கலாய்ச்சிருக்கீங்க. அடுத்து வந்து தினேஷ் சாந்தி மேலே கலாய்ச்சிருக்கீங்க. இதுக்காக அதுக்கு தில்ருவான் பேராகவே நீங்கள் சும்மா வைக்கல, அவரையும் வச்சு செஞ்சு தான் இருந்தீங்க. ஆனால் பாருங்கள், நீங்கள் கலாய்ச்சி ஆக்கலாம் கஜன் வந்துட்டு போன மேட்சில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், தினேஷ் சாந்தி மேலே வந்துட்டு 50 அடிச்சிருந்தார். தில்ருவான் பேரேரா இருந்தால் அவரை பெட்டிங் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார். எங்களை திசரே பேரேரா பிபிஎல்ல வந்துட்டு நல்லா வச்சு செஞ்சுருக்காரு. நீங்கள் இப்போ சொல்ல வரதை பார்த்தா இப்போ இன்றைக்கி நாம குசால் மெண்டிஸை வச்சு கதைச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்பி குசால் மெண்டிஸ் அடுத்த சீசனில் அடிப்பாரா? யாருக்கு தெரியும், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நீங்கள் கலாய்க்கிறாக்கள் அடுத்த மேட்சில் அடிக்கிறாங்க இல்லையா, அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது இப்போ இதை விடுங்க கஜை, நம்ம எப்படி வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்துறோம். டெஸ்ட் மேட்ச்சே வந்துட்டு 1-0 சொல்லி விட்டு கொடுத்துட்டோம். சரி, நாம் அடுத்ததாக வந்துட்டு இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவில் என்ன செய்ய போகிறோம், இந்தியா போய் T20 மேட்ச் விளையாட போகிறோம், அதில் என்ன செய்ய போகிறோம்ங்கிறது அடுத்த ஜனவரியில் பார்ப்போம்.
அடுத்த ஜனவரியில் பார்ப்போம் நாங்கள் இந்தியாவுக்கு போய் அடிக்க போகிறோமா இல்லாட்டி அடி வாங்க போகிறோமான்றது. அசருது, இப்போ நாங்கள் ஜனவரி 5 வந்து இந்தியாவுக்கு போக போகிறோம் T20 சீரீஸுக்கு. அதான் காஜன், நாங்கள் 3 வச்சிருக்கிற T20 மேட்ச் ஒன்றில் T20 சீரீஸ் ஒன்றில் இந்தியாவில் விளையாட போகிறோம். இந்த சீரீஸுக்கான இந்தியன் T20 ஸ்குவாட்டும் வந்துட்டு நேற்று இந்தியா கிரிக்கெட் சபை வெளியிட்ருக்கு. அதில் நம்மளோட முக்கியமான ஒரு இதுன்னு வந்து பார்த்தா நம்ம ரோஹித் சர்மா ஸ்குவாட்ல இல்லை. ரோஹித் சர்மா இல்லை, ரோஹித் சர்மா இல்லாதது ஒரு வகையில் எங்களுக்கு நல்ல, ஆனால் அவங்க சிகர் தவன் எடுத்திருக்காங்க டீம். ஆனால் நீங்கள் இல்லைன்றது எங்களுக்கு நல்லம்னு சொல்கிறீங்க. நான் ரோஹித் சர்மா வந்து கவலைப்பட்டிருப்பார், அவருக்கு ஒரு 200 அடிக்கிற சான்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்கா டீம் இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி செல்றது வந்துட்டு உண்மையான விஷயம் தான். ஆனால் கஜன், நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நாங்கள் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு T20 சீரீஸ் ஒன்றுக்காக போயிருந்தோம். போன டைமில் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அடிப்போம்னு சொல்லி யாரும் நினச்சி பார்த்துருக்கிறேன், சரியா? ஆனால் அதாவது நாங்கள் தோப்போம்னு சொல்லி போனோம், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு நாங்கள் அடிப்போம்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு தான் அடி விழுந்துச்சு. இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போக போகிறோம். இந்தியாவில் வந்து நாங்கள் ஒருத்தருமே அடிக்க மாட்டோம்னு எல்லோரும் நெச்சு கொண்டுருக்காங்க. ஆனால் என்னவோ நடக்க போகிறது எதிர்மறையாக நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்ல வாரீங்க. அதுதான், அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். அடுத்தது வந்துட்டு கஜன், இந்தியா ஸ்குவாட்டை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்தியா ஸ்குவாட்டில் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா திரும்ப வந்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸுக்கு போகிற, வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் இல்லாட்டி ஆகஸ்ட் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் அதில் இந்தியன் ஆகணும். அவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு டீமுக்குள்ளே வந்துருக்காரு. நீங்கள் ஜஸ்பிரீத் பும்ரா வந்திருக்கான்னு சொல்கிறீங்க, நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த சீரீஸ் தான் நம்மளோட வேர்ல்டுலேயே பெஸ்ட் 2 பிளேயர்ஸ் வந்து எகெயின்ஸ்டாக விளாட போகிற லாஸ்ட் சீரீஸ். அதான் பைலட்டட் சீரீஸ், அதாவது மலிங்கவும் பும்ராவும் வந்து கடைசியாக, அதாவது இதுதான் ஏன்னா வேர்ல்ட் கப்போட நம்மளுக்கு தெரியும் மலிங்க ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன் கடைசி சீரீஸ். இதில் எப்படி நம்ம மலிங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாரா? ஆனால் இதுக்கு போகிறவங்க சேர்ந்து, ஆனால் இதுக்கு போகிற கஜன் மலிங்கையும் பும்ரா வந்துட்டு விளையாடுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் விளையாடுவாங்க ஐபிஎல்ல, மும்பை இந்தியன்ஸில் தானே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. நீங்கள் பும்ரா பற்றி காதிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக பார்க்கணும் சஞ்சு சாம்சன், அவரையும் வந்து ஸ்குவாட்டில் எடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்மளோட ரிஷப் பாண்ட்டுக்கு ஒரு காம்படிஷனான ஒரு இதுதான். அதுதான் கஜன், இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இந்தியா டீமில் வந்துட்டு தோனியோட இடத்த வந்துட்டு ரிஷப் பாண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இப்போ ரிஷப் பாண்டுக்கு ஒரு போட்டியாக வந்துருக்கிறவரை அந்த சஞ்சு சாம்சன், அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லும். உண்மையாக ஏன்னா T20 அவரோட T20 இதில் கரியரில் 200 அடிச்சிருக்கார், அது 120 ஸ்ட்ரைக் ரேட்டோட கிட்டத்தட்ட 3500 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்கார். எக்ஸ்பீரியன்ஸை வந்து 125 மேட்சஸ்க்கு மேலே விளையாடி இருக்கார். ஸோ அது வந்து ஒரு இந்தியன் டீமுக்கு எங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க புது பிளேயர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2014 டெபியூ பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் கன்சிஸ்டன்ட் ரன் இந்திய டீமில் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அப்பேக்கில் தோனி இருந்த, இப்போ ரிஷப் பாண்ட் இருக்கிறார். ஸோ அவரை வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நான் அவருக்கான ஸ்பாட் வந்து இல்லை, இப்போ இந்த ஸ்குவாட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் மேட்ச்சில் விளாடு வரன்னு தெரியாது. இந்தியாவில் போலிங் ஸ்குவாட்டை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க, இதில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மெயின் ஃபாஸ்ட் போலர் இருக்கார், அடுத்து வந்து நவ்தீப் சைனி இருக்கார், அடுத்து வந்து சர்துல் தக்கூர் இருக்கார். இதுக்கானதுக்கு அவங்களோட ஸ்பின், அவங்களோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் இதே வச்சுருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அடுத்து வந்து குல்தீப் யாதவ் இருக்கார், அதாவது சாகலும் இருக்கார், ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. அது போதாதுன்னு நம்மளோட ஷெடுல் டக்குரும் இருக்கிறார். அவர் இப்போ வந்து போலிங்காக போலராக வந்து அவருக்கு டீமில் இடம் கிடைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டராக மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் தெரியும் அந்த கடைஸ் நேரத்தில் ஒரு ஃபயர் பார்னு கொடுத்து மச்சே வின் பண்ணி கொடுத்தார். அவர் இந்த அதே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு போன வருஷம் நடந்த ஐபிஎல் ஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொடுத்ததுனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வர கப் அடிச்சிருக்கு, மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் யார் அடிக்கிறது முக்கியம் இல்லை, எதிரில் நிற்கிறது யாரு, நம்மளோட லசித் மாலிங்க போட்டார் அந்த போல. அதான் அது முக்கியமான விஷயம் கஜன், நான் அதை மறந்துடு. லசித் மாலிங்க தான் கடைசி ஓவர் போட்டார், கடைசி ஓவர் இல்லை கடைசி விக்கெட் எடுத்தாலும் அவர் தான் நம்ம டக்குர்ட விக்கெட் தான் டக்குர்ட விக்கெட் தான். அதான் அடுத்தது கஜன், இந்தியாவோட பெட்டிங் லைனப்பை பார்ப்போம். நம்ம இந்தியாவோட பெட்டிங் லைனப் பார்த்த முடிச்சு சொன்னால் கேப்டன் கோலி இருக்கார். கேப்டன் கோலி வந்துட்டு எங்களை ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிராக வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் T20ஸில் ஓவர் 50 எவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ கீரோவில் இது பண்ணுவார் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நடக்க போகிற சீரீஸ். இதுக்கானதுக்கு அவங்களோட இதில் வந்துட்டு கேஎல் ராகுல் இருக்கா, கேஎல் ராகுல் வந்துட்டு எங்களோட வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் எப்படி அடித்தார் எங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒப்போசிட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம டீமில் யார் இருக்கிறாங்கன்றது முக்கியம். அதான் காஜா, நாங்கள் பானுக ராஜபக்ச வச்சுருக்கிறோம், எங்களோட தசுன் சானுக்கு மட்டும் நம்மளோட பானுக ராஜபக்ச நாங்கள் சொல்கிறீங்கள எங்களோட பிளேயர்ஸில் கணக்க பேர் T20 லீக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்குது. உதாரணமாக நம்மளோட பானுக ராஜபக்ச கூட நேற்று நம்மளோட டாக்கா ப்ரீமியர் லீக்கில் வந்து, அதாவது பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் 94 அடிச்சார். 96 வந்துட்டு 4 ரன்னால் மிஸ் பண்ணிட்டாரு காஜன். சரி, இப்படி நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அவங்கள வச்சுருக்காங்க, நாங்களும் வச்சுருக்கிறோம். அடுத்த முறை இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் இந்தியாவை செய்ய போகிறோமா இல்லை இந்தியா எங்களுக்கு செய்ய போகுதாங்கிறத ஜனவரி 5 நாங்கள் பார்ப்போம். அசருதீன், நம்மளோட சங்ககாரை வந்து பாகிஸ்தானுக்கு போக போகிறாராமே. ஓம் கஜன், குமார் சங்ககார் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாரு. பாகிஸ்தானுக்கு சும்மா போகல, அவர் கிரிக்கெட் விளையாட போகிறாரு. 2009
ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு போயிருந்த டைமில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அட்டாக் ஒன்று இருந்துச்சு. அந்த அட்டாக் இப்போ ஆகுன ஸ்ரீலங்கா டீமில் குமார் சங்கக்காரா இருந்தார். குமார் சங்கக்காரா அதுக்கப்புறம் வந்து டீம் தான் பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. அதுவும் கிரிக்கெட் விளாட போகிறாரு. அதுவும் சும்மா போகலை, ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் கழகத்துக்கு தலைவராகி போகிறார். நீங்கள் அந்த கிளப் வந்து எம்சிசி தானே சொல்கிறீங்க? எம்சிசி கிளப்பை தான் சொல்கிறேன். அது எம்சிசி கிளப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். எம்சிசி கிளப் வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்குது. அதுதான் வந்துட்டு கிரிக்கெட்டை விதிமுறை, நாங்கள் விளையாடுற டென்னிஸில் கிரிக்கெட்டை விதிமுறைகளை உருவாக்குற கழகமாக இருக்கார். இந்த கழகத்துக்காக இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அடுத்த அக்டோபர் மாதம் வர மாட்டேங்க குமார் சங்கக்கார தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கிற டைமில் தான் வந்துட்டு இந்த மேட்சஸுக்கு போகிறாரு. என்ன இதோட நோக்கம், இந்த பாகிஸ்தானுக்கு போகிற நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் கிரிக்கெட்டை கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள் கஜன், இந்த குமார் சங்கக்கார வந்துட்டு எம்சிசி பிரசிடெண்ட்டாக இருக்கார் தானே. இந்த எம்சிசி பிரசிடெண்டானது அவர் சும்மா விஷயம் இல்லை. அவர் தான் வந்துட்டு இந்த எம்சிசி கழகத்துக்கு வந்துட்டு பொதுவாக பிரிட்டன் ஆக்கிறத தான் கொடுப்பாங்க. பிரிட்டன் இல்லாமல் ஒரு வெளிநாட்டை அவரை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது வேறு யாரும் இல்லை, எங்களை குமார் சங்கக்காரை. அதாவது எங்களை குமார் சங்கக்காரை எந்த அளவுக்கு அவங்க போற்றி வச்சிருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். அதில் உண்மைதான் நசாருதீன். அது மட்டும் இல்லாமல் அதாவது பாகிஸ்தானுக்கு போகிறது வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு முடிவு. என்னென்னா ஒரு நாடுமே வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு முன் வருது இல்லைன்னா அவங்க செக்யூரிட்டி ரீசனை காட்டி. இப்போ சங்கக்கார கேப்டன் பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு தெரியும் 2009 அந்த நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல சங்கக்காரம் டீமுக்குள்ள இருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு அது பாகிஸ்தானுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது, மற்ற நாடுகளுக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இனி வர டூர்ஸுக்கு வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அடுத்தது கஜன், அவர் பாகிஸ்தானுக்கு மட்டும் போகலை, பாகிஸ்தானுக்கு வந்துட்டு பிப்ரவரி மாதம் போகிறார். 2020 அந்த டூரை முடிச்சுட்டு மார்ச் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு வராரு. அந்த டீம் குள்ளாடுறேன், எம்சிசி டீமை கேப்டன் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வராரு. உண்மையாவா? உண்மையா கஜன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த 4 டேஸ் மேட்ச்சில் வந்துட்டு இந்த முறை ஸ்ரீலங்கா நடக்குது. ஸ்ரீலங்கா கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவம், அந்த கௌரவத்தை வந்துட்டு எங்கள் நாட்டை கொண்டு வர குமார் சங்கக்காரா. சார், முதல் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு டிக்கெட்டை நீங்கள் எடுத்து தரணும். ஏன்னா நான் வந்து சங்கக்கார விளையாடி அதாவது நேராக விளையாடி பார்த்து பல காலமாயிருச்சு. என்ன மாதிரியே நீங்களும் ஆவலாக இருப்பீங்க. மார்ச் மாதம் மறக்காமல் கோல் ஸ்டேடியத்தில் நடக்க போதுன்னு இந்த மேட்ச் நாங்களும் போய் பார்ப்போம் இந்த மேட்ச். இன்றைக்கும் நாங்கள் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஏராளமான தகவலை பார்த்தோம். அதோட நத்தா தினத்தை முன்னிட்டு எங்களோட pepper.com சார்பாக எங்களோட ரசிகர்களுக்கு இனிய நத்தா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பப்பரேட்டம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கிரிக்கெட் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நாங்கள் வரோம். நன்றி. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.